அமெரிக்காவின் கரீபியன் தீவில் இல்லாத யூனிவர்சிட்டியின் பெயரை சொல்லி மருத்துவம் படிக்கலாம் என கூறி 25,000 டாலர் மோசடி செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் தாம்பரம் காவல் ஆணையரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். திடுக்கிடும் மோசடி புகாரின் பின்னணி என்ன? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் தியா சுபப்பிரியா. இவருக்கு கல்லூரி படிக்கும் வயதில் ஒரு மகள் உள்ளார். இவர் வெளிநாட்டில் மருத்துவம் படிக்க விருப்பப்பட்டு இணையத்தில் தேடிய போது பிரிட்ஜ் மெடிக்கல் எஜுகேஷன் என்ற பெயரில் வெளிநாட்டு கல்வி நிலையங்களுக்கு மாணவர்களை அனுப்பும் நிறுவனம் ஒன்று தெரிய வந்தது. இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த பிரவீன் என்பவரை மாணவியின் தாய் சுபப்பிரியா அணுகியுள்ளார். அமெரிக்காவின் கரீபியன் தீவில் செயின்ட் தெரசா யூனிவர்சிட்டி என்ற மருத்துவக் கல்வி நிறுவனம் செயல்படுவதாகவும் அதில் அவரது மகளுக்கு சீட் வாங்கி கொடுப்பதாகவும் பிரவீன் கூறியுள்ளார். இந்த யூனிவர்சிட்டியின் இந்திய சேர்க்கை அலுவலகம் கிழக்கு கடற்கரை சாலையில் காணத்தூரில் செயல்பட்டு வருவதாக கூறி அதன் சேர்மன் சந்தான ராஜ்குமார் என்பவரையும் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். இந்த மருத்துவ சேர்க்கைக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள பிரபல மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் ஒருவர் முதலீடு செய்திருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அவரை நம்பி தனது மகளின் மருத்துவ சேர்க்கைக்கு விண்ணப்பித்துள்ளார். அதற்காக 25,000 டாலர் பணத்தையும் பெற்றுக்கொண்டு கடந்த ஆண்டு மருத்துவ சீட்டை உறுதிப்படுத்தினார். முதலாம் ஆண்டு கொரோனாவை காரணம் காட்டி சென்னையிலிருந்தே மாணவர்களை படிக்க வைத்துள்ளனர். சுமார் 40 மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வந்துள்ளனர். 2nd ஆண்டு பெற்றோரின் நெருக்கடியின் பேரில் அமெரிக்காவின் கரீபியன் தீவுக்கு சென்று பார்த்தபோது அங்கு அந்த பெயரில் ஒரு யூனிவர்சிட்டி இல்லை என்பது தெரிய வந்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்தனர். சிறிய அளவில் ஒரு கட்டிடம் ஒன்றில் யூனிவர்சிட்டி செயல்படுவது போன்று போலியாக ஏற்பாடு செய்திருப்பதையும் அதற்கு எந்த அனுமதியும் பெறப்படவில்லை என்பதையும் அறிந்து மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து அந்த நாட்டில் மாணவர்கள் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் தமிழ்நாட்டில் பல மாணவர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் வேறு யாரும் இந்த யூனிவர்சிட்டியை நம்பி ஏமாறக்கூடாது என்பதற்காகவும் மாணவியின் தாய் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். ஏமாற்றி வாங்கிய பணத்தை கேட்டால் இந்த ஆண்டு சேரும் மாணவர்களிடம் பணத்தை பெற்று அதில் உங்கள் பணத்தை திருப்பித் தருவதாக கூறுவதாக பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். ஓரளவு ஒரு இதுவாக பண்ணி ஒரு 30-40 பிள்ளைங்க ஜாயின் பண்ணாங்க. கடைசியாக ஒரு 15 பிள்ளைங்க தான் ஃபாரினுக்கு கிளம்புனாங்க. அதுலேயும் போகிறப்ப நிறைய பிள்ளைங்களால் வர முடியல அந்த டைமில், சில பர்சனல் ப்ராப்ளத்தில். ஸோ நியர்பை ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அனுப்புகிறப்ப எனக்கு இவங்க மேலே டவுட்டுன்னு என் ஹஸ்பண்டையும் கூட அனுப்பிச்சேன். அப்போ தான் தெரியுது அங்கே காலேஜே வந்து இனிமேட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஒரு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் மாதிரி சின்னதாக ஒரு பில்டிங்கை எடுத்து வச்சுட்டு அதை தான் மெடிக்கல் காலேஜுன்ட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடணும். அப் டு டிசம்பர் 22 டிசம்பர் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. டிசம்பர் ஹாலிடே விட்டுட்டு நியூ கேம்பஸ்க்கு போவீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஒரு ரூமில் போட்டு வச்சுட்டு காலேஜுக்கும் போல், அவங்களுக்கு சரியான ஃபுட்டும் இல்லை, பிள்ளைங்களெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அகதிகள் மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புகாரை பெற்ற போலீசார் இந்த மோசடி குற்றச்சாட்டு குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு மருத்துவ படிப்பு என்ற பெயரில் போலி யூனிவர்சிட்டியை காண்பித்து மாணவர்களிடம் வசூல் வேட்டையாடப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் முழுமையான உண்மை வெளிச்சத்திற்கு வருமா? கிருஷ்ணகிரியில் குளத்தில் மண் எடுப்பதை தட்டி கேட்டு